अरे वेंग पर पम्पकिन हैलोवीन पिक पन पुरी है पम्पकिन एंग पोनो आरे सुपर पेरी पेरी पम्पकिन रखा आप भाई पाक लाए उल्ल पेरी पम्पकिन रखने तमिल ट्रावल्स को उंगले मीन्डु मर वेरिक्रों सो नम्म इन्निक्कु एंगे वंदिरुक्कोम्ना ब्रिस्टल पक्कत्तुल बात्नु ओरु ऊर् इरुक्कु सो इप्पो वंदु अक्टोबर टाइम वंदुट्टु इंगे यूकेल एन्ना इप्पो रीसेंट ओरु लास्ट फ्यू इयर्स एन्ना क्रिसमस हालोवीन वंदु सेलिब्रेट पण्रांगा सो हालोवीन्ना अदु ओरु फेस्टिवल किट्टत्तट्ट ओरु भूतम् गोस्ट अंद मादिरि सम्बन्धप्पट्टदु सो अदुक्कु इम्पार्टंटा वंदु पम्किन कार्विंग वंदु रोम्ब फेमस अदावदु एल्लारोड वीट्लयुम अंत पूसनिका वो चे मारे डिसेन पड़ी अगर वासल वे हालोवीन सेलिब्रेट पड़वा सो पूसनिका परीकर फॉर्म मारे वह मारे फील्ड वो इकवे हालोवीन वो पूसनिका वलत पापी इनको ना कामिक अब नमुक इंकरकारा वो पूसनिका इं इं परीचे வீட்ல வந்து கார் பண்ணி அவங்க டெக்கரேஷன்ல யூஸ் आक्चुअली इप्पो वंदु नम्म अक्टोबर इन्नैक्कु डेट वंदु ना इंद वीडियो शूट पण्णुम्बोधु डेट 24वां अक्टोबर इन्नो नेक्स्ट वीक वंदु हालोवीन इदु कम्मी दान अदावदु इप्पो वंदु रोम्ब कम्मिया दान पम्किन इंगे इरुक्कु एना इदुक्कु मुन्नाडिये वंदु अव्वलो पम्किन्सुम पिक पण्णिट्टु पोयिरुप्पांगा सो नांगा इंगे पार्क्करदे वंदु कम्मियान मिच्चम उल्ल पम्किन मारि दान तेरियुदु इदिलेये वंदु रोम्ब पेरिय पम्किन्स्लाम इरुक्कु नींगे पार्त्ता तेरियुम बट इन इन पम्किन अब सो इन पोग वो सुतम गाली आना नेक्स्ट इनकी साटर्डे संडे इनके वो नाला वो इतमें मत फाँ नें वो पम्किन एव्वलोसा अब इत तूकमे कुछ ओर कनमें कंपा इधर और आर को अंत पम्किन मटोड पर पम्किन इतमी सर पम्किन पिक पड़ला अब इलाटी सूपर मार्केट वो वचरपा सो वांगों वांगो सर नम्मले डायरेक्ट अंद फार्म वो पिक पड़ला अब वो पिक पड़ वन इत पम्किन पर अल इन रे तूकन इत रहा सब पे ना नैचों सब पे मारे एव्वलोरा सो इतमें वो अंत हालोवीन के डेकोरेट पड़ा यूस पड़वा अगे इन पैन वैफू पम्किन सेलेक्ट पड़ उल्लेट दूर नहीं पाती फील्ड एव्वल दूर पांगे सो इतम वो पम्किन इतना मकाचोलमू इंक्रमारीटर अंत एंट्रस नुय मकाचोल फील्स वयल
எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல். ஸோ இப்போ இந்த இப்போ உள்ள சீசனுக்கு இப்போது பம்ப்கின்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ தெரியல, மக்காச்சோளம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வருஷம் முடிஞ்சால் நாங்கள் மக்காச்சோளக்கருதும் வந்து எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறோம். பாருங்கள் ஃபுல்லாக எங்கே இப்படி சுற்றி இந்த வயலில் நடுவில் நிற்கிறோம் நாங்கள் அந்த பம்ப்கினில். எங்கே பார்த்தாலும் பூசணிக்காய் தான். கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்குள்ளே மோஸ்ட்லி முக்காவாசி எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க. ஏற்கனவே நாங்களே லேட்டு தான், பட் இன்னும் இதெல்லாம் சுத்தமாகவே காலி ஆகிடும். ஸோ கரெக்டாக இன்றைக்கி நல்ல மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் பம்ப்கின் வாங்கிட்டு போகிறோம். ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வீக்கு தான் வந்து ஹாலோவீன், 31 அக்டோபர். ஸோ அதை நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கார்விங், அந்த பேய் மாதிரி அந்த கண்ணெல்லாம் ஒரு ஓட்டை போட்டு, மூக்கு, அந்த எலும்பு கொடுக்குள்ள கண் மூக்கு வாய் மாதிரிலாம் ஓட்டை போட்டு, அந்த உள்ளுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் ஸ்கூப் பண்ணி அழகாக எடுத்து நீட்டாக அதுக்குள்ளே விளக்கு ஒரு கேண்டில் மாதிரி வச்சு வீட்டு வாசலில் வைக்கணும். இப்போ நம்ம கலெக்ட் பண்ண பம்ப்கின்னை விலை போடுறதுக்காக அதுக்கு இந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆச்சுன்னா அந்த விலை, ஸோ அது ஃபிட் ஆகலைனா அதுக்கு அடுத்த பாக்ஸில் வச்சு, ஸோ அதுக்கேற்ற விலை வந்து பே பண்ணணும். ஸோ சின்னது 1 பவுண்ட்லேருந்து 12 பவுண்டு வரைக்கும், அதாவது 100 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் இந்தியன் மதிப்பில் வந்து பம்ப்கின்ஸ் இருக்குது. ஸோ அந்த அங்கே போட்டு மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த க்யூவில் போய் நிற்கணும். க்யூவில் போய் நின்றுட்டு இங்கே எல்லாம் பாருங்க எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்கன்னு. ஸோ எக்ஸிட் வெளியே போகிற இடத்துக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போகலாம். பக்கத்துலேயே டாய்லெட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு கெஃபே மாதிரி வச்சுட்டு அது பக்கத்தில் உள்ளே உட்காந்து கிராஃப்ட் ஏரியா இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம். ஸோ ஒரு நல்ல ஒரு பிக்னிக். மழை பெய்யலனா வெளியிலே டேபிள்ஸ்லாம் இருந்தது, அங்கேயே உட்காந்துக்கலாம். மழை பெய்யறனால நீங்கள் வாங்கிட்டு உள்ளேயும் உட்காந்துக்கலாம். இந்த ஹாலோவீன்காகவே வந்து இந்த மாதிரி கடைகளில் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், இந்த பயமுறுத்துற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹாலோவீன் செலிப்ரேஷன்ஸை. ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இப்படி பயமுறுத்துகிற ஐட்டம்ஸாகவே இருக்கும். அப்புறம் நிறைய இந்த ஃபேக் பிளட், அதாவது ரத்தம் மாதிரியே, கோஸ்ட்டு, டிராகுலா, வேம்பையர், என்னென்ன பேய் ஐட்டம்ஸ் அந்த இருக்கோ அது சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கும் கடைங்களில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீப்புள் இதை வாங்கிட்டு அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் அவங்க ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்லுவாங்க ஹாலோவீனில், சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் வந்து அந்த பம்ப்கின் வெளில வச்சுருவாங்க. ஸோ வர்ற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரிக் பயமுறுத்துறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹாலோவீன் வந்து யூஸ்வலி அக்டோபர் லாஸ்ட்டு சண்டே தான் ஹாலோவீன் வரும். ஆர் ஐ திங்க் இட்ஸ் அக்டோபர் 31st. ஸோ எண்ட் ஆஃப் ஹாலோவீனுக்கு அப்புறமா வின்டர் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த காலத்தில் பேய்ங்கள்லாம் விரட்டுறதுக்காக அந்த சொக்கப்பானன்னு சொல்லுவாங்க இல்லையா, பான்ஃபயர், ஸோ அதெல்லாம் வந்து கொளுத்துவாங்க. இட்ஸ் ஆல் ரிலேட்டட். ஸோ அதுதான் வந்து ஹாலோவீன். நீங்கள் இந்த பார்க்குற மாதிரி இந்த கடை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான், இந்த ஃபேக் பிளட்டு அது இதுன்னு, அந்த பேய், சூனியக்காரி பொம்மை, மெஜிஷியன்ஸ், மந்திரவாதி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த கடையில். ஸோ ஹாலோவீன் அன்னைக்கு இந்த மாதிரி வீடை வந்து டெக்கரேட் பண்ணி, நான் சொன்ன மாதிரி இந்த பம்ப்கினில் வந்து இந்த பேய் மாதிரி கார் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்க வீட்டில் குழந்தைங்க போய் அவங்க அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் போய் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, குழந்தைங்க போய் அதெல்லாம் பார்க்கலாம். நிறைய வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரிக் ஆர் ட்ரீட் பண்ண போகிறோம். ரொம்ப இருட்டாக இருந்தது, பட் ஓரளவுக்கு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே எப்படி பசங்க போய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். Okay. Very
ஸோ இதுதான் வந்து யூகே ஹாலோவின் செலிப்ரேஷன்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றும் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஃபெஸ்டிவல் இல்லை யூகேயில் ஒரு வித்தியாசமான பிளேஸ் இல்லை ஒரு வில்லேஜ் அதை மாதிரி பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.